தமிழ் சமூகம் நண்பர்களுக்கு வணக்கம். இயற்கை அமைப்பில் விடை தெரியாத கேள்விகளை உள்ளடக்கிய இடங்கள் பல உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் தமிழகத்தில் உள்ள கொல்லிமலை. ஆன்மீக பூமி, மலை சுற்றுலாவுக்கு ஏற்ற பகுதி, மூலிகை செடிகள் நிறைந்த மலை என்று பல பெயர்கள் இருந்தாலும் கொல்லிமலை பல்வேறு மர்மங்கள் நிறைந்த இடமாகவும் அறியப்படுகிறது. புராண காலம் முதலே கொல்லிமலையில் சித்தர்கள் பலர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இன்னும் அங்கு வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. கொல்லிமலையில் இருக்கும் சித்தர்களுக்கு கூடுவிட்டு கூடு பாயும் கலை தெரியும் என்பது மக்களின் நம்பிக்கை. அந்த கலையை பெற்றிருக்கும் பல சித்தர்கள் இன்றும் கொல்லிமலையில் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். கொல்லிமலை பல்வேறு அரிய மூலிகைகள் நிறைந்த பகுதியாகவும் அறியப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட அபூர்வ மூலிகையை உட்கொண்டால் மனிதர்கள் மாயமாக மறைந்து விடுவார்களாம். அந்த மூலிகையின் சக்தியால் தான் இன்றும் பல சித்தர்கள் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறுகிறார்கள். இங்கு விடிய விடிய சுடர் விட்டு எரியக்கூடிய ஜோதி புல் என்ற ஒரு வகை செடி உண்டு. அதை பயன்படுத்தித்தான் பல்வேறு சித்தர்கள் மற்றும் குள்ளர்கள் தங்களது குகைகளில் வாழ்ந்து வருகிறார்கள். கொல்லிமலையில் சித்தர்கள் வாழ்ந்த அல்லது வாழும் குகைகளை இன்றும் நாம் பார்க்கலாம். ஆனால் அதற்குள் யாரும் போக வேண்டாம் என்பது இங்கு வசிப்பவர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. மறைந்துள்ள சித்தர்கள் தவத்தில் இருப்பார்கள் என்றும், மனித ரூபம் அல்லாமல் வேறொரு உருவத்தில் அவர்கள் வாழக்கூடும் என்றும், குகைக்குள் சென்று அவர்களை தொந்தரவு செய்துவிட்டால் சாபத்தை பெற நேரிடும், மேலும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம், அதனாலேயே புதிதாக கொல்லிமலைக்கு வரும் பயணிகளை குகைக்குள் செல்ல வேண்டாம் என இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இது போன்ற பல்வேறு மர்மங்கள் சுற்றி இருந்தாலும் இன்றைய நவநாகரிக உலகிற்கு ஏற்றவாறு கொல்லிமலையில் பல மாற்றங்களும் நிகழ்ந்துள்ளன. வணிக தொடர்பு, கல்வியறிவு, நவநாகரிக கட்டமைப்பு காரணமாக இங்குள்ள மக்களும் முன்னேற்றம் அடைந்துள்ளார்கள். அதற்கு அடையாளமாக தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முதன்மையானதாக திகழ்கிறது கொல்லிமலை. பாமரன் முதல் பணம் படைத்தவர்கள் வரை அனைவருக்குமான இடமாகவும் விளங்குகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை கடல் மட்டத்தில் இருந்து 1200 அடி உயரத்தில் உள்ளது. இந்த மலையின் மொத்த பரப்பளவு 250 சதுர கிலோமீட்டர். நாமக்கல்லை கடந்து நாமகிரிப்பேட்டை வழியாக கொல்லிமலையை ஏற ஆரம்பித்தால் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை கொண்டை ஊசி வளைவுகள் வரும். இங்கு மொத்தம் 72 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து கொல்லிமலையை அடைய வேண்டும். பல திருத்தலங்களும் உள்ளடக்கிய பகுதியாக கொல்லிமலை உள்ளது. இங்குள்ள கொல்லிப்பாவை என்ற கோயிலுக்கு சென்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படும். காரணம், கோவிலின் அமைப்பே மிகவும் மிரட்டும் தன்மையுடன் இருக்கும். அதே போல சீக்கும் பாறை மற்றும் சூசைட் பாயிண்ட் முனைகள் இரண்டும் முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளது. தமிழக அரசு சொந்தமாக இங்கு ஒரு மூலிகை பண்ணையை நிறுவியுள்ளது. தற்போது பல பொதுவான இடங்களில் மூலிகை செடிகள் குறைந்துவிட்டாலும் பல அரிய வகை மூலிகைகளை அரசின் இந்த மூலிகை பண்ணையில் வளர்க்கப்பட்டு வருகிறது. கொல்லிமலையில் உள்ள அறப்பளீஸ்வரர் சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக உள்ளது. இங்கு மூலவரை வணங்கிய பிறகு கோவிலுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஆகாய கங்கை அருவிக்கு சென்று குளிக்கலாம். இந்த அருவிக்கு செல்ல கிட்டத்தட்ட 1000 படிகளை கடந்து செல்வது கவனிக்கத்தக்கது. அங்கு சென்ற பிறகு 180 அடி உயரத்தில் இருந்து விழக்கூடிய ஆகாய கங்கை அருவி நம்மை பிரமிக்க வைக்கும். அந்த தண்ணீர் விழும் சத்தம் நம் உடலையே அதிரச் செய்யும். அருவியில் குளிக்கும்போது நம்மை யாரோ முதுகில் சடார் என்று அடிப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். அவ்வளவு வேகமாக இங்கே அருவி கொட்டுகிறது. பல்வேறு மூலிகை காடுகளை கடந்து வரும் அருவியில் குளித்தால் உடலுக்கு நன்மை ஏற்படும் என மக்கள் கூறுகிறார்கள். கொல்லிமலையில் வாழக்கூடிய பெண்கள் பலர் ஒன்றிணைந்து மகளிர் குழு அமைத்து அதன் மூலமாக மலையில் இயற்கையாக விளையும் சிறுதானியங்களை விற்பனை செய்கிறார்கள். இங்கு சுற்றுலாவுக்கு வரும் பலரும் இவற்றை தவறாமல் வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். சிறுவர்களுக்கென்று இங்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் பிரத்யேகமாக கிடையாது. ஆன்மீக அனுபவங்களை பெறவும் இயற்கை சூழலை ரசிக்க விரும்புவர்களுக்கும் கொல்லிமலை ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.